ஸ்ரீ குருபியோ நமக தெய்வத்தின் குரல் முதல் பாகம் பண்பாடு வாக்கின் பயன் எத்தனையோ விதமான ஜீவராசிகள் இருந்தாலும் மனிதனுக்கு மட்டுமே பரமேஸ்வரன் பேசும் சக்தியை தந்திருக்கிறார் உலகத்தில் அநேக பாஷைகள் இருக்கின்றன பேச்சிலிருந்து எழுத்து பிறந்து உலகம் முழுவதும் பல லிபிகளும் இருக்கின்றன வாக்கை மூலதனமாக வைத்தே எங்கு பார்த்தாலும் பள்ளிக்கூடம் காலேஜ் லைப்ரரி பத்திரிகைகள் எல்லாம் பரவி பரவியிருக்கின்றன மிருகங்களின் உலகில் காலேஜ் இல்லை லைப்ரரி இல்லை இல்லை பிரிண்டிங் பிரஸ் அவற்றுக்கு வாக்கு கிடையாது ஆனால் இவையெல்லாம் இல்லாததால் அவை மனிதனை விட இருக்கின்றனவா அப்படி தோன்றவில்லை நமக்கு இருக்கும் அளவுக்கு அவற்றுக்கு வியாதி இல்லை அவை சொத்துக்களை சேர்த்து கொண்டு தவிக்கிறதில்லை நேற்று என்ன செய்தோம் நாளைக்கு என்ன செய்வோம் என்ற விசாரம் அவற்றுக்கு இல்லை அதற்கும் எப்படியோ ஆகாரம் கிடைக்கிறது ஏதோ விதத்தில் வாழ்ந்து பிழைத்து போகிறது ஒன்றையொன்று அடித்து சாப்பிட்டாலும் எல்லா விலங்கு இனங்களும் பிரித்தியாகி கொண்டேதான் இருக்கின்றன மனித பிரபஞ்சத்துக்கு வந்தாலும் கூட காலேஜும் லைப்ரரியும் பிரிண்டிங் பிரஸும் இல்லாத ஆதிவாசிகளை பார்த்தால் அவர்கள் நம்மை விட நிம்மதியாகவும் நல்லவர்களாகவும் இருப்பதாகவே தெரிகிறது ஆப்பிரிக்க காடுகளிலும் அமெரிக்காவில் செவ்விந்திய காடுகளிலும் காலேஜும் லைப்ரரியும் இல்லாதது போலவே கோர்ட்டுகளையும் காணும் அதாவது எழுத்தறிவற்ற காட்டுக்குடிகள் நாகரிகமடைந்த நம் போல் இவ்வளவு குற்றம் செய்வதில்லை நாகரிகமும் அதிக புத்தியும் படைத்த நாம் செய்யத்தகாத செயல்களில் அகாரியங்களில் நூதன கற்பனையுடன் விருத்தியடைந்து கொண்டே வருகிறோம் படிப்பு எத்தனை கத்தனை அதிகமோ அத்தனை கத்தனை பாபமும் அதிகமாயிருக்கிறது நாகரிகத்தால் எத்தனை கத்தனை செல்வத்தை பெருக்கி கொண்டோமோ அத்தனை கத்தனை அனவரதமும் அதிருப்திப்படும் படும் அனோபாவமும் பெருகி இருக்கிறது எத்தனை வந்தும் போதவில்லை தேவை அதிகமாகவே இருக்கிறது வாக்கும் எழுத்தும் எல்லாவித அகாரியங்களையும் பரப்புவதிலேயே தடபுடலாக பிரயோஜனமாகி வருகின்றன படிப்பு முறை பத்திரிகைகள் புஸ்தகங்கள் எல்லாம் மனிதனுக்கு நிம்மதியும் நிறைவும் தருவதற்குவதில் அவனை அதிருப்தியிலும் அகாரியத்திலும் கொண்டுவிடுவதாகவே உள்ளன மனிதனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக சுவாமி தந்திருக்கும் வாக்கு சக்தி அனுகிரகமா சாபமா என்றே புரியவில்லை இதை யோசித்து பார்க்கும்போது போது ஏன் வாயில்லாத மிருக ஜென்மா தாழ்வானது மனித ஜென்மா உயர்வானது என்று சொல்லி வந்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது ஒரு மிருகம் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரையில் உள்ளுணர்ச்சி இன்ஸ்டிங் மீதே நடப்பதால் அதற்கு புத்தி பூர்வமாக செய்கிற பாபம் எதுவும் இல்லை மனிதன்தான் அவனை ஓயாமல் கணக்கெழுத வைக்கிறான் எவ்வளவுக்கு எவ்வளவு படிப்பும் நாகரிகமும் அதிகமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வஞ்சனை மோசம் பொய் வேஷம் எல்லாவற்றிலும் நிபுணர்களாகி சித்திரகுப்தனுக்கு நிறைய வேலை வைக்கிறோம் நர துர்லபம் அதுவே உயர்ந்தது என்பது ஏன் என்று யோசித்தேன் யோசனை செய்ததில் மிருக ஜென்மத்தில் உள்ள பெரிய ஒரு குறை தெரிய வந்தது மிருகங்களுக்கு பாபம் இல்லாவிட்டாலும் பயம் இருக்கிறது எப்போது யார் தன்னை கொள்வார்களோ என்ற பிராண பயம் கொடிய மிருகத்துக்கும் கூட நிறைய உண்டு மனிதனுக்கும் பலவிதமான பயங்கள் உண்டு ஆனால் பயமில்லாமல் செய்து கொள்ள மனிதனுக்கு மட்டுமே வழி இருக்கிறது மிருகத்துக்கு இந்த வழி இல்லை பயமில்லாமல் செய்து கொள்வது எப்படி பிறவி இல்லாமல் செய்து இல்லாமல் இருக்கலாம் எல்லாம் நாம் தான் என்கிற ஞானம் வந்துவிட்டால் எதனிடமும் இராது அந்த ஞானத்துக்கு பின் விழுந்தால் இன்னொரு எடுக்க மாட்டோம் இந்த ஞானத்தை அபய நிலையை ஜன்ம நிவர்த்தியை அடையவே மகான்கள் வாக்கை பயன்படுத்தினார்கள் வேத வேதாந்த இத்திகாச புராண தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் வாக்கு இருப்பதால் தானே உண்டாயின பாஷை லிபி புத்தி இவற்றுக்கு இப்பேற்பட்ட உயர்ந்த பிரயோஜனம் இருப்பதை புரிந்து கொண்ட பின் ஆறுதலாக இருந்தது பகவான் தந்திருக்கும் புத்தியால் வாக்கால் பிறருக்கோ தனக்கோ கெடுதல் உண்டாகாமல் எவ்வளவோ நல்லது செய்யலாம் பாபமும் துக்கமும் பயமும் நீங்க வாக்கை பயன்படுத்தலாம் நாம் அப்படியே செய்ய வேண்டும் இதற்கெல்லாம் அடிப்படை பக்தி வாக்கு தெய்வ சம்பந்தமாக பயனாக வேண்டும் இதனால்தான் தான் அக்ஷராபியாச காலத்தில் ஆரம்பிக்கும்போதே நமோ நாராயணாய என்று விரலை பிடித்து எழுத வைக்கிறார்கள் பகவான் தான் கொடுத்திருக்கும் வாக்கை இவன் எப்படி பிரயோஜனம் செய்கிறான் என்று பார்த்து கொண்டே இருக்கிறான் லோகக் க்ஷேமத்துக்கும் அதை பயன் செய்யாவிட்டால் அடுத்த ஜென்மாவில் வாக்கை பிடுங்கி கொண்டு விடுவார் அதாவது மிருகமாக படைப்பார் சொல்லுக்கும் பொருளுக்கும் மூலம் இறைவனே நம்முடைய கண்ணுக்கு தெரிவதும் காதுக்கு கேட்பதுமே உண்மை இதை தவிர வேறு எதுவும் உண்மை கிடையாது வேத புராணங்களில் சொல்லியிருப்பதெல்லாம் பொய் என்று நினைப்பது மிகவும் தப்பு இப்போது நம் கண்ணுக்கு தெரிகிற வஸ்துக்களின் அளவை நம் கண்ணில் உள்ள லென்ஸினால் நிர்ணயித்துக் கொள்கிறோம் இந்த லென்ஸ் பெரியதாகவோ சிறியதாகவோ இருந்தால் நாம் பார்ப்பனவற்றின் அளவும் அதை பொறுத்து மாறித்தான் அமையும் நம்முடைய லென்ஸுக்குள் பிடிபடாத ஒளி அலைகளும் வேவ்ஸ் இருக்கக்கூடும் நம்முடைய காதில் உள்ள டமாரத்துக்கு ட்ரம் பிடிபடாத ஒளிகளும் இருக்கக்கூடும் நமக்கு தெரிவதையும் கேட்பதையும் தவிர பிரபஞ்சத்தில் ஏதுமே இருப்பதற்கில்லை என்று நாம் எப்படி சொல்ல முடியும் தெய்வீக சக்திகளை பெற்ற மகா ஞானக்கண் கொண்டு நமக்கு தெரியாத திவ்ய காட்சிகளை பார்த்து அந்த தெய்வ மூர்த்திகளை வர்ணிக்கிறார்கள் நமக்கு கேளாத திவ்ய சப்தங்களை கேட்டு மந்திரங்களாக்கி தந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மகான்கள் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் முழுவதையும் பரமேஸ்வரனின் நாட்டியமாகவே பார்க்கிறார்கள் அதுதான் நட்ராஜரின் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற தான் சகல சப்தங்களும் பிறக்கின்றன நடராஜா வெகு வேகமாக நர்த்தனம் பண்ணுகிறார் ஆடி நிறுத்துகிற சமயத்துக்கு முந்தி ஜடை விழுதுகள் பக்கவாட்டில் இருபுறமும் நீட்டி நிற்கின்றன சலனத்தில் உள்ள வஸ்துவை இந்த காலத்தில் ஸ்னாப்ஷாட் என்று போட்டோ பிடிக்கிறார்கள் அல்லவா அதுபோல் இந்த ஜடை இருபுறமும் நீட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அவசரத்தை தெய்வ சிற்பி அப்படியே நட்ராஜா விக்கிரகமாக பண்ணிவிட்டார் இது நம் கண்ணுக்கு தெரிகிற நட்ராஜ மூர்த்தியின் ஸ்வரூபம் நம் காதுக்கு புலனாகிற சப்த பிரபஞ்சமும் அவரிடமிருந்தே தோன்றும் நடராஜர் கையில் உடுக்கை இருக்கிறது இந்த உடுக்கைக்கு டக்கா மற்றும் டமருகம் என்று பெயர் நாட்டியம் முழுவதிலுமே பலவிதமாக ஆடி முடிக்கிற சமயத்தில் ஜடை விரித்து நின்றது போல் இந்த உடுக்கானது நாட்டியம் முழுவதும் பாத தாளத்தை அனுசரித்து சப்தித்துவிட்டு ஆடலை நிறுத்தின வேகத்தில் படபடவென ஒரு சாப்பு துணியை ஒழித்தது ஸ்வரூபத்தை விஸ்வகர்மா விக்கிரகமாக வடித்தது போல் இந்த சாப்பு துணியை அப்படியே கிரகித்து நந்திகேஸ்வரர் மகேஸ்வர சூத்திரம் என்று பெயரிட்டார் அந்த சாப்பு துணியில் பதினாலு சப்த தொகைகள் இருந்தன அவை அ இ உன் என்று தொடங்கி ஹல் என்று முடியும் இந்த ஒலிகளை வியாக்கரணத்துக்கு அதாவது மொழி இலக்கணத்துக்கு மூலமாக வைத்து பாணினி மகரிஷி அஷ்டாத்யாயி என்ற நூலை எழுதினார் வேதங்கள் நான்கு அதன் அங்கங்கள் ஆறு மீமாம்சை நியாயம் புராணம் தர்மசாஸ்திரம் என்று நாலு மொத்தம் இந்த பதினான்குமே நமது சனாதன மதத்தின் ஆதார நூல்கள் இவற்றை சதுர்தச பதினான்கு வித்யாஸ்தானம் என்பர் இதற்கு ஏற்றாற்போல் சர்வ வித்தைகளுக்கு ஈஸ்வரனான நட்ராஜாவின் டமருகத்திலிருந்தும் பதினாலு சப்த கோவைகளே வந்தன இவை ஆவில் ஆரம்பித்து இல்லோடு முடிவதாக அதனால் அல் என்றாலே இலக்கண சாஸ்திரப்படி எல்லா எழுத்துக்களையும் குறிக்கும் இதில் குறிப்பிட வேண்டிய அம்சம் இந்த அல் எல்லா பாஷைகளிலும் இருக்கிறது உருதுவில் அலீஃப் என்பது முதல் எழுத்து கிரீக்கில் அல்பா என்பது முதல் எழுத்து ஆல்பபெட் என்று ஆங்கிலத்தில் சொல்வதும் இந்த அல்லை வைத்துதான் இப்படியாக சக்கல பாஷைகளும் சக்கல சப்தங்களும் ஈஸ்வரனிடமிருந்தே பிறந்திருக்கின்றன இதை பற்றி யக்ஞ நாராயண தீட்சிதர் சமத்காரமாக ஒரு ஸ்லோகம் செய்திருக்கிறார் பாணி என்றால் கை நாதம் என்றால் ஒளி பாணினி நாதம் என்றால் நட்ராஜர் கையால் செய்த ஒளி என்று அர்த்தம் அதுவே பாணினி மகரிஷி என்ற நாத பாஷை சாஸ்திரமாயிற்று வியாக்கரணத்துக்கு பாஷ்யம் செய்தவர் பதஞ்சலி இவர் ஆதிசேஷ அவதாரம் ஆதிசேஷன் நடராஜரின் காலை பாதசரமாக சுற்றி இருக்கிறார் நட்ராஜரின் கையிலுள்ள உடுக்கிலிருந்து சப்தம் வந்தது அவரது காலில் உள்ள பதஞ்சலி அதற்கு விளக்கம் தந்திருக்கிறார் அதனால் நட்ராஜர் கையையும் காலையும் ஆட்டினாலே சக்கல பாஷா சாஸ்திரமும் உண்டாகி விடுகிறதென்று கவி சொல்கிறார் இதன் உட்பொருள் சப்தம் அதன் அர்த்தம் இரண்டுக்கும் ஈஸ்வரனே மூலம் என்பதே ஆகும் இதை உணர்ந்துவிட்டால் நாம் வாக்கை வீணாக்க மாட்டோம் நாம் எழுதுவது பேசுவது எல்லாம் நம்மையும் பிறரையும் ஈஸ்வர பரமாக நினைக்கச் செய்து உயர்த்தவே பயனாகும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர